ப்ளே பார்த்தீங்கன்னா புதிய ரக ஸ்மார்ட் பேண்ட் ஒன்று ரிமூவ் படுத்திருக்காங்க. இதற்கு ப்ளே ஃபிட் 53 சொல்லி நேம் வச்சுருக்காங்க. இந்த ஸ்மார்ட் பேண்டை என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னா, எம்ஐ பேண்ட்லேயும் ஹானர் பேண்ட்லேயும் இல்லாத ஒரு ஸ்பெஷியல் ஃபீச்சர்ஸை இதில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஃபீச்சர்ஸுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா புதிய வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய டைமில் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இனி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். பாக்ஸை பிரித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளாடி ஸ்மார்ட் பேண்ட் இருக்குது. இதுக்கப்புறம் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், இவ்வளோதான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இதுக்கப்புறமா இதோட சார்ஜர் கேபிள் எங்கே இருக்குங்கிறத தேடி பார்த்தேன், பேக்கிங்கில் இல்லை. ஸோ அதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்கப்புறமா பேண்டை சுற்றி பார்க்கும்போது அங்கே எந்த ஓப்பனிங்குமே இல்லை. ஸோ இதை எப்படி சார்ஜ் பண்ணுறது, இது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடுமா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் எனக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இதோட ஹெட்டை ரிமூவ் பண்ணேன். ரிமூவ் பண்ணும்போது லினோவாவில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது டைரெக்டாக இந்த ஹெட்டை உங்களுடைய சார்ஜரோட ஹெட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஆகிடும். ஸோ சார்ஜிங் கேபிள் மறந்து வச்சு அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. ஸோ நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க, பொறுமையாக பார்த்துப்போம். இந்த வீடியோ ரிவ்யூ கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவ்யூ கிடையாது. ஏன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து 5 நாளுக்கு மேலே ஆகும் தரவா செக் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் டீல்ஸ் நிறைய போய்கிட்டு இருக்குது. உங்களுக்காக டெய்லி வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல பொருட்களோட லிஸ்ட் அப்டேட் பண்ணுறதுலே பாதி டைம் போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதோட ரிவ்யூ கரெக்டாக நான் வந்து 1 வீக்கு உள்ளாடி உங்களுக்கு திரும்ப அப்லோட் பண்ணுறேன். இதில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துப்போம். இந்த ஸ்மார்ட் பேண்டில் என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னா, அதாவது எம்ஐ பேண்ட்லேயும் ஹானர் பேண்ட்லேயும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தேன். அது என்ன ஃபீச்சர்ஸ்னால், இதில் உங்களுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது மூச்சு பயிற்சி இந்த பேண்ட் மூலியமாக எடுத்துக்கலாம். நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கு நீங்கள் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக யாருமே எடுக்கிறது கிடையாது. மூச்சு பயிற்சிங்கிறது கண்டிப்பாக நமக்கு அவசியம். ஆனால் நம்ம லைஃப் லாங்காக வாழ்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பயிற்சின்னு கூட சொல்லிக்கலாம். நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இந்த பேண்டில் கொண்டு வந்துருக்கிறது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பேண்டில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது கால் அலர்ட் இருக்குது, மியூசிக் பிளேயர் கண்ட்ரோல் இருக்குது, எம்ஐ பேண்டில் வர மாதிரி தான். உங்கள் ஃபோனில் ஒரு பாட்டு கேட்குதுன்னா பேண்ட் மூலியமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ரிமோட் கேமரா ஷூட் இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். தென் அலாரம் இருக்குது, ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு நிறைய மோட் கொடுத்துருக்காங்க. தென் ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது, அப்புறம் டைம் லைன் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேஸ்புக்கில் வர்ற மாதிரியே தான் உங்களுக்கு வீக்லி வீக்லி என்னென்ன உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். டைம் லைன் வைஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் அப்ளிகேஷனில் வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்துப்போம், அது ரிமோட் கேப்சர் வேலை செய்தாங்கிறத, அதாவது நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. டெமோ பார்த்துப்போம், அதுக்கப்புறம் தரவாக செக் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபோன் ஸ்க்ரீன் பாருங்கள், என்னோடய பேண்ட் மூலிமா ரிமோட் கேப்சர் பண்ணி காமிக்கிறேன். ஃபோட்டோவை கேப்சர் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன், ஃபோட்டோ கேப்சர் ஆகுது. இன்னொரு வாட்டி கூட கிளிக் பண்ணுறேன், ஓகே, ஒர்க்கிங் ஃபைன். இனி கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை அதாவது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம கேப்சர் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுது. இதுக்கப்புறம் தரவாக செக் பண்ணி பார்க்குறது 10 நாள் ஆகும், ஏன்னா பேட்டரி பேக்கப்லாம் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் ஒரு 10 நாள் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ அர்ஜெண்ட்டாக உங்களுக்கு வேணும்னா இதோட பைலிங் கீழே கொடுக்குறேன், அமேசானில் ஆஃபர் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இதோட ஹார்ட்வேர் ஸ்பெக் உங்ககிட்ட சொல்லிக்க மறந்துட்டேன். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 0.96 இன்ச்சில் ஐபிஎஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சிப்செட்னு பார்த்தீங்கன்னா நோடிக் NRF52832 சிப்செட்டை பயன்படுத்திருக்காங்க. அதாவது கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 5 to 7 நாள் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நான் இதை வந்து தரவாக செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இதோட ரிசல்ட் என்னால் சொல்லிக்க முடியும். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 90 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணிக்கூர் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இதோட ஸ்ட்ராப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது சிவப்பு ப்ளஸ் கருப்பில் உங்களுக்கு மிக்சிங்கில் இருக்குது, கொஞ்சம் அட்ராக்டிவாக பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ இன்னும் டீப்பாக செக் பண்ணோம்னா இப்போது அமேசான் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு, அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து பொறுமையாக செக் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்டில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ பண்ணணுங்கிறதும் கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்திக்கோங்க. இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம்பா. கீப் சப்போர்ட்டிங்.